சீசன் ஒன் விஷயம் வந்து எல்லாமே அழகாக சொல்லி நான் சொன்னாங்க. ஒரு அற்புதமான விஷயம், எல்லாரும் பாடலாம். இப்போ அனந்த் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள்லாம் கேசட்லாம் போட்டு காமிச்சு தான் படம் சான்ஸ் வாங்கணும்னு சொல்லி. உண்மைதான். இப்போ அப்படி இல்லை, ஊடகங்களும் வீடியோ நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக முன்னுக்கு வராங்க. திறமையை திரை போடவே முடியாது, அது என்றைக்கு இருந்தாலும் வந்து தான் ஆகணும். திறமை நிறைய நம்ம பார்க்குறோம், டிவி சேனலெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு தான் திறமையை வெளிக்காட்டுறாங்க. ஆனால் அங்கே திறமை வந்து சாதாரணமாக யாரும் வந்துடல. அவ்வளோ அழகாக பாடுறாங்க, பாடுறதுனால எல்லாம் பெரிய ஆள் ஆகிறாங்க, எல்லாம் எல்லாருக்கும் எல்லோரும் தெரியுது. இப்போ முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு சினிமாவில் சான்ஸ் கேட்டு ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கே 13 படத்தை தாண்டி 14வது படம் தான் முதல் முதல்ல ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ஒரு முதல் படம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ராஞ்சி சார் சொன்ன மாதிரி நான் தூர்தர்ஷன் கேந்திராவில் வந்து ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணல. என்னுடைய ஒர்க் வந்து ஃப்ளோர் அசிஸ்டண்ட். ஃப்ளோர் அசிஸ்டண்ட்னா இப்போ இன்றைக்கி ஒரு இந்த மீட்டிங் போட்டிருக்கோம், இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ பேர் வராங்க. எங்கள் வேலை என்னென்னா, நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். இந்த உட்கார்றதுக்கெல்லாம் நாங்கள் சேர் போடணும். நீங்கள்லாம் உட்கார்றதுக்கு நாங்கள் சேர் எடுத்துகிட்டு வந்து போடுற வேலை. அப்புறம் பேக் ட்ராப், இதில் என்ன படம் வரையணும், என்ன பின்னாடி இருக்கணுன்றதெல்லாம் செட் பண்ணி, இது 2.5 ஃபீட் ஃப்ளாட் போட்டு ஒரு 4-5 அடுக்கி அது மேலே கார்பெட் போட்டு மேலே ஒரு 6 சேர் போட்டு வைக்கிற வேலை எங்கள் வேலை. இதில் என்னென்னா, நான் வந்து அங்கே வேலை செய்யும்போது என்னுடைய சகோதரர்கள் சபேஷ், முரளி, சிவா, சம்பத் எல்லாரும் அங்கே ரெக்கார்டிங் வருவாங்க. அவங்களுக்கும் நான் சேர் போடுற வேலை தான் எனக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் எல்லாரும் சினிமாவுக்கு வந்துட்டாங்க, பட் நான் லேட்டாக தான் வந்தேன். என்னுடைய 40வது வயசில் தான் நான் சினிமாவில் எட்டி பார்க்க முடிஞ்சது. எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் சொன்னார் கேசட் கொடுத்தேன்னு. என்னுடைய முதல் படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்கிறார், இப்போ இருக்கிற ப்ரொடியூசர், நான் இருக்கிற அப்போலாம் வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்ம டேலண்ட்டை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு தான் கேட்பாங்களே தவிர, ப்ரொடியூசரே ஒரு சொல்கிறார் எனக்கு முதல் படம் ப்ரொடியூசர். அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை, 13 படம் வரல. ஒரு பாடகர் ஒருத்தர் வர்றார் சார் புல்லட்டில், அவர் எப்படி பாடினாலும் நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் மியூசிக் டைரக்டர். எந்த இக்கட்டான நிலைமை பாருங்கள், நம்மளே ஒரு மியூசிக் டைரக்டர் சான்ஸ்க்காக அங்கே போயிருக்கோம், வர்றவர் என்ன பாட்டு பாடுறாரோ யாருக்கு தெரியாது. அவர் புல்லட்டில் வருவாருங்க, புல்லட்டுன்னு ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி தெரியுது. அவர் வந்து என்ன பாட்டு பாடினாலும் ரொம்ப நல்லா இருக்குது சார், ஜோஜோ நீங்கள் நல்லா முதல் பாட்டே நீங்கள் தான் பாடுறீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் சார். ஏன்னா அவர் தான் பணம் கொடுத்து தான் ரெக்கார்டிங்கே பண்ண போகிறேன், அதனால் அந்த உதவி மட்டும்தான் செஞ்சுருங்கன்னார். அதே மாதிரி புல்லட்டில் வந்தார் அவர். அந்த புல்லட்டில் வந்தவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் மயிலாப்பூரில். அவர் பெரிய ஒரு மளிகை கடை வச்சுருந்தார் சார், அப்போ பெரிய கடை. அந்த கடை பேனர் இருக்கும், அதுக்கு கீழே 150 ரூபாய்க்கு கச்சேரி செய்து தரப்படணும் அது வேறு எழுதியிருப்பார். அன்றைக்கி அவர் தான் வர்றார் புல்லட்டில். வந்த உடனே ஒரு பாட்டு பாடுறார், நான் ஒரு முட்டாளுங்க நினச்சேன், நல்ல பாட்டு செலக்ட் பண்ணி தான் பாடுறாரு. இப்போ தான் நான் இப்போ நான் மாட்டினேன், ப்ரொடியூசர் என்னையே பார்த்துட்ருக்கார். இப்போ நான் கண்ணை காட்டினா நான் நல்ல வார்த்தை சொன்னால் தான் அவர் பாட்டு எடுக்க முடியும், படமும் எடுக்க முடியும். சரி, தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஈரோ அந்த படத்துக்கு திருநங்கையா நடிக்கிறார் அதில். அதுக்கப்புறம் பாடினார், ரொம்ப நல்லா இருக்குன்னு மனசாட்சியை விற்றுட்டு பதில் சொன்னேன், ரொம்ப நல்லா பாடுறீங்க சார், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த பாடகர் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தாருன்னு தெரியல, தேவா சார் நீங்கள் வருங்க, உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் நான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு அவர் கொடுத்த அட்வான்ஸு நிறைய கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். இங்கேருந்து புகாரி ஹோட்டலில் போயிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு
நல்லா ஹாப்பியாக இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவர் கொடுத்தது ஒரு ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்கிறேன், எட்டனா கொடுத்தார் அட்வான்ஸ். தீபாவளி வரது நீங்கள் வச்சுங்கன்னார். இதுக்காக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் படம் பார்ப்பாங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, நிறைய பேர் முன்னுக்கு வர துடிப்பாங்க, டேலண்டட் பர்சன்லாம் இருப்பாங்க. ஓ, இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வந்து தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா முன்னுக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோன்னா அவங்களுக்காக பாடம் சொல்கிறோமே தவிர, இப்போ அதே போல் இந்த சீசன் 1 எவ்வளோ பேர் இதில் ஆர்வத்தோடு பாடிக்கிட்டு இருக்காங்க, என்ன அற்புதமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சர்வீஸ் வேணுகோபால் சார், ரேஷ்மி அவர்களே, ஒரு சர்வீஸ். இது நல்லா பாடுறவர்களை பல பேருக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறீங்க, அற்புதமான விஷயம். அதே போல் இந்த சீசன் 2 ஆரம்பிக்கிறீங்க, நல்ல ஒரு ஆரம்பமே நல்லா இருக்குது. வயலெல்லாம் நல்லா இருக்குது, ஆரம்பம் நல்லா இருக்குது, வயலெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது என்னுடைய படம் ரிலீஸ் ஆன படத்துக்கு வாலி சார் எழுதின முதல் வார்த்தை தான். என்ன வார்த்தை பாருங்கள், என்ன அப்போல்லாம் தெரியாது யாருக்கும். ப்ரொடியூசர் கூப்பிட்றாங்க, வாலி சாரை ஒரு டியூன் போடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் மனசில் மேஜர் தாஸ்மிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சகோதரருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு என்னை கழட்டி விடணும்னு ஐடியாவிலே இருக்காங்க. ஏன்னா பெரிய மியூசிக் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவரை போட்டுக்கலாமே, இவர் என்ன பார்ப்புதா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு டியூன் போட்டேன். ஆரம்பம் நல்லா இருக்குது, வயலெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வரியை கொடுத்ததுனால அந்த படம் நான் இசையமைக்க ஒரு அற்புத வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாலியா நமக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த சீசன் 2 வேணுகோபால் அவர்கள், அந்த எதுக்கு கேட்குறேன்னா, இவங்க கிட்ட அந்த எனர்ஜெட்டிக் அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அதனால் உங்கள் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான், எல்லாமே சக்ஸஸ் தான். இது நல்லா வந்து அற்புதமாக நடைபெறும். அம்பாளின் அனுகிரகத்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு நல்ல நல்ல மீடியா, ஆக்சுவலாக இந்த ஒரு நல்ல துவக்கம் இது. ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் பாடின காலத்துலலாம் வந்து நாங்கள் வந்து டெமோ சிடி கொண்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதை கொடுத்து அதை அவங்க கேட்கணும். ஏன்னா அவங்க நிறைய பிஸியாக இருப்பாங்க, அதுக்கு நடுவில் வந்து இந்த பாட்டை கேட்டு அவங்க எங்களை தேடி பிடிச்சி இதுவோ இந்த நல்லா பாடுற இந்த வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினச்சி சான்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு காலம். அந்த காலம்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் வந்து என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்ச காலத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விடிவு வந்து போச்சு. இந்த எப்போ வந்து டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆச்சோ, இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இப்போ ஆன்லைனில் அவங்கவுங்க சங்கோஜப்பட்டுட்டு வெளியில் வந்து பாடினா ஒரு க்ரௌடை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் வீட்லேயே உட்காந்து ஜம்முன்னு பாடக்கூடிய வாய்ப்பு. அண்டு ஜட்ஜஸ்க்கும் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த பாரபட்சமும் இல்லாமல், யாருடைய தலையீடும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி வந்து மனசார தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா, வினோத் சொன்ன மாதிரி அவங்கவுங்க தனித்தனியாக உட்காந்து எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த லாகின் பண்ணி அவங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அழகாக இது ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இந்த ஸ்ருதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கூட. ஸோ இந்த வாய்ப்பை வந்து சொல்ல வேண்டியதுனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் ஃப்யூச்சர் வந்து உங்கள் எல்லாருக்குமே நிறைய, புதுசாக வரவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அது நிறைய பேர் வந்து சின்ன வயசில் பாடணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஆசை நிறைவேறாமல் ஒரு கச்சேரி மேடையில் கூட பாட முடியாமல் வந்து வேறு கோர்ஸ்லாம் எடுத்து படித்து இதை வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி இந்த 60 வயசு 70 வயசு உள்ளவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அவுட்லெட்டு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் அப்படிங்கிறது வந்து பெரிய மருந்து எல்லாருக்குமே. அதாவது எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மியூசிக் இஸ் எ கிரேட் ரெமெடி. ஸோ அந்த ஆசைக்காகவாவது எல்லோரும் கடைசி வரைக்கும் பாடிட்டுருக்கணும். இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு, இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. எல்லோரும் பெரிய விதத்தில் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. ஸ்ருதி இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் டூ, பிகாஸ் நான் அவங்களோட ஒரு பெரிய வெல்விஷர் வாஸ் திஸ் கை வினோத். ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் கசின். அண்ட் ரஷ்மி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஹீ இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சிங்கர். ஸோ ஃபஸ்ட் இயர் இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட். அண்ட் இந்த வருஷமும் அது பெரிய லெவலுக்கு வரணும். அவங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும்.
And one thing I have to tell you, in the Shruti la last time win panna pasanga, they have been a part of Zee Tamil, two people. They were in the, I mean, first top 10 varaikku vandanga, and juniors, ivangaloda juniors winner was participating in Vijay Super Singer. So talents, ivangaloda talents, they are entering the media also, and I wish them only the best and all the best, and may God be with them always. God bless.